ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு த்ரெட் ஒர்க் இல்லைன்னா பெயிண்டிங் பண்ணுற மாதிரி ஒரு பேர்டு எடுத்திருக்கோம். இந்த பேர்டை தான் நம்ம வந்து ஓஹெச்பி ஷீட்டில் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ பாதி ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இப்போ பேலன்ஸை ட்ரேஸ் எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம், இதை பெயிண்டிங் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நிறைய பேருக்கு வந்து எப்படி இந்த டிசைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு தெரியல. கீழே வந்து நான் வந்து டிசைன் வந்து கீழே வச்சுருக்கேன், இந்த டிசைன் கீழே வச்சுருக்கேன், ஓஹெச்பி ஷீட் வந்து மேலே இருக்கு. இந்த வேர்டு வந்து நம்ம அழகாக எம்ப்ராய்டிங் பண்ணலாம், பெயிண்டிங் ஒர்க் பண்ணலாம், ஆயில் பெயிண்டில் பண்ணலாம், நிப் பெயிண்டிங்கில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆயில் டியூப் வாங்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஷேடிங் பண்ணுறதுக்கெலாம் ஆயில் கலர்ஸில் தான் நல்லா பண்ண முடியும். ஓஹெச்பி ஷீட்டும் போது நமக்கு டிசைனுக்கு மேலே அந்த ஷீட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா டிசைன் உங்களுக்கு அப்படியே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைனை நம்ம வந்து நம்ம டிஷர்ட் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், த்ரெட் ஒர்க் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓஹெச்பி ஷீட் எடுத்து நம்ம டிசைன் கம்ப்ளீட் ஆகி நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டிசைனை நம்ம வந்து கிளாத்துக்கு எதுக்கு வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியே கூட நம்ம இது கிளிட்டர்ஸ் கலர்ஸ்லாம் கொடுத்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எப்படி ஓஹெச்பி ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிற பார்த்துட்டோம் டிசைனை. அந்த டிசைனை கீழே வச்சுட்டு அந்த டிசைனுக்கு மேலே எடுத்து நம்ம ஓஹெச்பி ஷீட்டை வச்சு இப்படி வரைஞ்சாச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம இதை பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு பெயிண்டிங் பண்ண சொல்லுங்கள், பெயிண்டிங் பண்ணலாம், கலரிங் பண்ணலாம், இதை வாட்டர் கலர் என்ன வேணால் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, சி யூ.